இப்போ அதே மாதிரி டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ஃபார் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மூணு ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ஸு 4 - 2 - 6, 1 - 1 - 3, அப்புறம் 15 - 3 - 9, இதெல்லாத்தையும் எழுதுனா மேட்ரிக்ஸ் ஏன்னு எழுதிக்கிறோம். இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வந்துடுது? 0 வந்துடுது. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 0 வந்துடுது. இது நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இப்போ 0 வந்துட்டதுனால, 3 ரோ 3 காலம் இருக்கிற மேட்ரிக்ஸ் கூட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 வந்துட்டதுனால நமக்கு ரேங்க் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்தது எனி 2 ரோஸ் 2 காலம்ஸ் இதுக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம். எடுத்து அதோடய வேல்யூ வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 1 - 1 - 15 - 3 எடுத்துக்கிறேன். இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், 1 - 1 - 15 - 3 எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்து பார்க்கும்போது அது பெருக்குனா -3 - -15 ஆகுது, -18 இஸ் நாட் 0, 0 வரல. அதனால் இந்த 2 ரோ 2 காலம் இருக்கிறதுக்கு வந்து இப்போதைக்கு 0 வரல. அப்படின்றதுனால ரேங்க் வந்து இந்த மேட்ரிக்ஸுடைய ரேங்க் வந்து 2. இந்த மேட்ரிக்ஸுடைய ரேங்க் வந்து 2. இப்போது அடுத்தது ஏவுடைய ரேங்க் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, -8 - -1 - 21 இருக்கிறத அடிஷ்னல் ரோ, அடிஷ்னல் காலமாக எழுதிக்கணும். இது பேர் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் 3 அப்பர் டயகனலாக மாற்றணும். அப்படி மாற்றுறதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ரோ 1 - ரோ 2, ஏன்னா 1 - 1 - 3 - 1 இருக்கிறதால இதை ஃபஸ்ட் ரோ கொண்டு போயிடலாம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ கொண்டு வந்துடலாம். அப்போ ரோ 1 - ரோ 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். எழுதிட்டு இப்போது இந்த டயக்னலுக்கு, இதான் டயக்னல், இப்போதைக்கு இந்த 3 எலிமெண்ட்டை 0 ஆக்கணும் அப்படின்னா R2 - 4R1, இது 4 பெருக்கினா தான் 4 - 0 வருது. அதனால் எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணணும். அதாவது செய்கிறது அங்கே செஞ்சு இங்கே கொண்டாந்து அதை எழுதணும், சரியா? அதே போல் இப்போ வந்து இந்த 15 0 ஆக்கணும் அப்படின்னா இதை 15 பெருக்கி கழிக்கணும். 15 - -15 வரும். அதனால தான் ரோ 3 - 15 R1 எழுதியிருக்கேன். அங்கே செஞ்சு ரோ 3 - 15 R1 போட்டால் இது 0 ஆகிடும், சரியா? இப்போ நமக்கு வந்து இதெல்லாம் 0 ஆகிடுச்சு. இந்த 18 0 ஆக்கணும். அப்போ இந்த 18 0 ஆக்கும்போது இப்போ இது 18 - 0 ஆக்கணுன்னா நீங்கள் வந்து இதை 3 பெருக்கினா ரோ 3 அப்படியே வச்சுக்கிட்டு ரோ 2 வந்து 3 பெருக்குனா நமக்கு ஈக்குவல் ஆகிடும், 18 - 18. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 18 + 18 0 ஆகிடும். அப்படி பார்க்கும்போது அது 3 பெருக்குனா இதுவும் 54 - 54 0, சப்ட்ராக்ட் பண்ணால் இதுவும் 3 பெருக்குனா 36 - 36 ஆகிடுது, 0 ஆகிடுது. எல்லாம் அங்கே செஞ்சு இங்கே எழுதணும் கொண்டு வந்து, இதை வந்து எங்கே செஞ்சு இங்கே எழுதணும் கொண்டு வந்து, சரியா? அப்படி பார்க்கும்போது இது ரோ ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு. அதனால் இப்போ 3 ரோ 3 காலம் நீங்கள் எப்படி எடுத்தாலும் 0 தான், அந்த வேல்யூ 0 தான் வரும். எந்த எதை விட்டுட்டு நீங்கள் 3 ரோ 3 காலம் எடுத்தாலும் 0 தான் வரும். அதனால் தேர்ஃபோர் நீங்கள் இதில் 2 ரோ 2 காலம் எடுத்தால் தான் இதில் வந்து வேல்யூ கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 2 ரோ 2 காலம் இருக்கிறத எடுத்து, நம்ம எடுத்து போடக்கூட வேண்டாம், ஜஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 2. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ 2, அந்த ரேங்க் ஆஃப் ஏபி 2, XYZ நமக்கு 3. அப்போது அதை விட குறைச்சலாக தான் வருது 2. ஸோ அதனால் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் XYZ அன்னோன்ஸை விட குறைச்சலாக வர்றதுனால இது வந்து கன்சிஸ்டண்ட்டு அண்டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வரும். இதான் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சின்னு. equal to 3, அதுவும் 3 இதுவும் 3 இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட் வித் ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இப்போது 3 விட குறைச்சலாக 2, ரேங்க் ரெண்டுமே 2 வந்ததுன்னா கன்சிஸ்டன்ட் வித் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்ற ரெண்டாவது கேட்டகரி. இப்போ இன்னொன்று அடுத்தது நான் வந்து ப்ராப்ளம் போடல, இதோடைய ரேங்க்கும் இதோடய ரேங்க்கும் வேறு வேறு, ரேங்க் ஆஃப் ஏ வேறு, ரேங்க் ஆஃப் ஏபி வேறு அப்படின்னா, இதோடய ரேங்க்கு 3 இதோடய ரேங்க்கு 2 அப்படின்னா, அப்போது டைரெக்டாக அது வந்து இன்கன்சிஸ்டன்ட்னு எழுதலாம். அதுக்கு ஃபைனைட்டோ இன்ஃபைனைட்டோ கிடையாது. அப்போ அது 3வது கேட்டகரி, அது ப்ராப்ளம் போடல. இப்போ நீங்கள் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு இந்த ப்ராப்ளம் ஒன்று செக் பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள். ஓகே.